இந்த பாடத்துல மாறிகள் என்றால் என்ன, மாறிலிகள் என்றால் என்னன்னு பார்க்க போறோம். வேரியபிள் என்றால் என்ன, கன்ஸ்டன்ட் என்றால் என்னன்னு பார்க்க போறோம். மாறிகள் என்றால் என்ன, மாறிலிகள் என்றால் என்னன்னு பார்க்க போறோம். வேரியபிள் என்றத அந்த சொல்ல நாங்கள் ஏற்கனவே பாவிச்சிக்கிறோம், எங்கட போன பாடங்கள்லையும் பாவிச்சிக்கிறோம். வேரியபிள் என்ற சொல், வேரியபிள் என்றது மாறக்கூடிய ஒரு விடயத்தை தான் நாங்கள் சொல்லுவோம். வேரியபிள் என்று மாறக்கூடியதாக இருக்கும். ஒரு டேட்டா ஒன்று நாங்கள் எடுப்போம், அந்த டேட்டா எக்ஸ் என்ற ஒரு டேட்டா ஒன்று எடுப்போம், அந்த எக்ஸ் என்ற டேட்டாவுக்கு பெருமானங்கள் மாறிக்கொண்டே இருந்தால் நாங்கள் அதுக்கு சொல்லுவோம் வேரியபிள்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட ஒரு டேட்டா பெருமானங்கள் மாறிக்கொண்டே இருந்தால் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் வேரியபிள்னு சொல்லுவோம். வேரியபிள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. உதாரணமாக பாடசாலை ஒன்று எடுத்தால் இந்த பாடசாலையில் உள்ள மாணவர்களோட பெயர் மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு பெயராக இருக்கும். பாடசாலையில் உள்ள மாணவர்களோட நிறை மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நாங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நாங்கள் கொடுக்கறதாக இருந்தால், அல்லது ஒரு எண்கள் இரண்டிட கூட்டுத்தொகை, நாங்கள் எக்ஸும் ஒய் என்ற இரண்டு எண்களை யூசருக்கு சொல்வோம், நீங்கள் எக்ஸ் என்றும் ஒய் என்ற ரெண்டு இலக்கங்களை தாங்க. அப்போ யூசர் வந்து என்ன செய்வார் என்றால் எக்ஸுக்கு ஒரு இலக்கம் எழுதுவார், ஒய்க்கு ஒரு இலக்கம் எழுதுவார். அப்போ ஒரு யூசர் ஒன்று எழுதுவார், இன்னமொரு யூசர் வேறொரு நம்பரை தான் இலக்கம் எழுதுவார். அப்போ அது மாறக்கூடியது. அதில் டோட்டல் வருமே, அந்த டோட்டலும் மாறக்கூடியது. எக்ஸ்டேயும் ஒய்டேயும் டோட்டல், ஒரு ஒரு யூசர் தார டோட்டலும் இன்னமொரு யூசர் தார டோட்டலும் மாறக்கூடியது. அப்போ எக்ஸ் என்று வேரியபிளாக இருக்கும், ஒய் என்றதும் ஒரு வேரியபிளாக இருக்கும், டோட்டல் என்றதும் ஒரு வேரியபிளாக இருக்கும். அப்போ வேரியபிள் என்றது குறிப்பிட்ட ஒரு எண்ணை, நாங்கள் ஒரு எண்ணையோ ஒரு விஷயம் மாறக்கூடியதாக இருந்தால் அதுக்கு நாங்கள் சொல்வோம் வேரியபிள்னு சொல்வோம். எக்ஸுக்கு அல்லது ஒய்க்கு ஒரு பெருமானத்தை கொடுக்குறோம். அந்த எக்ஸுக்கு கொடுக்குற பெருமானம் ஒய்க்கு கொடுக்குற பெருமானம் மாற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்கிறதாக இருந்தால் அது நாங்கள் வேரியபிள்னு சொல்வோம். எக்ஸுக்கு கொடுக்குற பெருமானம் அல்லது ஒய்க்கு கொடுக்குற பெருமானம் மாற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்கிறதாக இருந்தால், மாற்றம் அடையக்கூடிய ஒரு பெருமானமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு சொல்வோம் வேரியபிள்னு சொல்வோம். ரைட். வேரியபிள் நாங்கள் எப்படி நாங்கள் டிஃபைன் பண்ணுறது என்றால், விஏஆர் என்று சொல்லி போட்டு நாங்கள் வேரியபிளை டிஃபைன் பண்ணுறோம். பெஸ்கல்ல விஏஆர் என்று போட்டு பெஸ்கல்ல நாங்கள் வேரியபிள் டிஃபைன் பண்ணுவோம். வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுக்கு பாருங்கள், கவுண்ட் என்று இங்கே ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். கவுண்ட் என்ற ஒரு பேருன்னு கொடுத்து அந்த கவுண்ட் என்ற பேரை இன்டிஜரில் என்ன செஞ்சுக்கிறோம் என்றால் நாங்கள் தரணும்னு கொடுத்துக்கிறோம். இன்டிஜர்ன்றது முழு எண்ணில் தரணும்னு கொடுத்துக்கிறோம். நாங்கள் இன்டிஜர் சம்மந்தமாக கடைசி பாடத்தில் பார்த்தோம். அதே நேரம் ரியல் என்ற, ரியல் என்றது எங்களுக்கு தெரியும் தசம எண். தசம எண்ணில் வேரியபிள் கொடுத்து ரெண்டு இலக்கத்தை கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் வேரியபிள் என்று கொடுத்து என்ன செய்யலாம், ஒன்றை டிஃபைன் பண்ணுவோம். மேலும் அதே நேரம் இரண்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே டேட்டா டைப்பில் டிஃபைன் பண்ணிக்கொள்ளுவோம். மேலும் ஒரே டேட்டா டைப் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட என்ன இன் ஐடென்டிஃபையர்ஸை என்ன செய்யலாம் என்றால் டிஃபைன் பண்ணிக்கொள்ளுவோம் மேலும். ரைட். அப்போ திரும்ப என்ன செஞ்சுக்கிறோம், வேரியபிளுக்கு வா டேட்டா டைப் இன்டிஜர் டேட்டா டைப்பில் ரெண்டு ஐடென்டிஃபையர்ஸை கொடுத்துக்கிறோம். எவரேஜ்க்கு ரியல் என்ற ஒரு இன்டிஜரை இதை கொடுத்துக்கிறோம் டேட்டா டைப் கொண்டு. பாஸ் என்றதுக்கு பூலியன் என்ற ஒரு டேட்டா டைப் கொடுத்துக்கிறோம். கேரக்டர் என்றதுக்கு சார் என்ற ஒரு டேட்டா டைப் கொடுத்துக்கிறோம். நேம் ஸ்கூலுக்கு ஸ்ட்ரிங் என்ற ஒரு டேட்டா டைப் கொடுத்துக்கிறோம். அப்போ இது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னால், வேரியபிள் என்றது மாறக்கூடியது, மாறக்கூடிய அனைத்துமே வேரியபிளாக இருக்கும் என்ற விஷயத்தை விளங்குறோம். எங்களுக்கு இதை அழகா விளங்கிக் கொள்றதுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் கன்ஸ்டன்ட் என்றால் என்னன்னு விளங்கலாம். கன்ஸ்டன்ட் என்ற என்னன்னு விளங்கினா வேரியபிள் என்றது இப்போ நாங்கள் ஏற்கனவே விளங்கிக்கிறதை விட நல்லா விளங்கும். கன்ஸ்டன்ட் என்றால் மாறாததுக்கு நாங்கள் சொல்லுவோம் கன்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட ஒரு பெருமானத்தை நாங்கள் கொடுத்து கன்ஸ்டன்டாக நாங்கள் மாத்தினோம் என்றால், அதை கன்ஸ்டன்ட் என்று சொன்னோம் என்றால் அது மாறாது. எங்களோட ப்ரோக்ராமில் அது எந்த இடத்துலையும் மாறாது. உதாரணமாக எங்களுக்கு தெரியும் பைட பெருமானம் 22 கீழ் 7 என்ற தெரியுமே. நாங்கள் மேட்ஸில் படிக்கிறோம் பைட பெருமானம் 22 கீழ் 7. இந்த 22 கீழ் 7 என்றது மாறாதது, மாறாத ஒரு பெருமானம். இந்த பெருமானத்தை எங்களுக்கு கன்ஸ்டாக எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களோட ப்ரோக்ராமில் கொடுக்கலாம். பைட பெருமானம் 22 கீழ் 7 என்றதை கன்ஸ்டன்டாக, அல்லது நாங்கள் கன்ஸ்டன்ட்னா சொல்வோம், கன்ஸ்டன்ட் எங்களுக்கு அதை அசைன் பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம். இப்போ அது மாத்திரமல்ல, குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எங்களுக்கு மெக்ஸ்ன்றது 100 தான் வரணும், இதுக்கு மேலே வரையலாது என்றால் மெக்ஸ்ன்று நான் போட்டால் அது 100 தான் இருக்கணும் என்றிருந்தால், அப்படி ஒரு பெருமானத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் மாறிலியாக அதில் கொடுத்து கொள்ளலாம், எங்களோட ப்ரோக்ராமில் கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ வேரியபிள் என்றால் என்னன்றது நாங்கள் பார்த்தோம்.
அதே நேரம் கன்ஸ்டன்ட் என்றால் என்னன்னு பார்த்தோம். வேரியபிள் என்றால் எங்களோட ப்ரோக்ராமை நாங்கள் ரன் பண்ணி கொண்டு போகக்குள்ள மாறக்கூடிய அனைத்தும் நாங்கள் என்ன சொல்வோம், வேரியபிள்னு சொல்வோம். எங்களோட ப்ரோக்ராமில் சில விஷயங்கள் மாறக்கூடாது என்று நாங்கள் கருதுறதாக இருந்தால் அந்த மாறக்கூடாத விடயங்களுக்கு நாங்கள் கன்ஸ்டன்ட்னு சொல்வோம். அப்போ கன்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு நாங்கள் CONSTன்னு போட்டு கன்ஸ்டன்ட்டை நாங்கள் டிஃபைன் பண்ணணும். கன்ஸ்டன்ட்டை போடுறோம், அதுக்கு பிறகு அது நேமை போடுறோம். நேமை போட்டு நாங்கள் ஒரு வெளிவை கொடுக்கலாம். வெளிவு கொடுத்தா இந்த வெளிவுக்கு அங்கால அது போகாது. நாங்கள் வேரியபிள் டிஃபைன் பண்ணக்குள்ள VARன்னு போடுறோம். VARன்னு போட்டு அதுக்கு பின்னால் எங்களுக்கு அந்த வேரியபிளில் நேம் கொடுக்குறோம். வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு டேட்டா டைப் கொடுத்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னாலும் அந்த வேரியபிளை டிஃபைன் பண்ணலாம். ரைட், வேரியபிளை டிஃபைன் பண்ணுறது, அதே நேரம் கன்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணலாம் எங்களோட ப்ரோக்ராம். அப்போ நாங்கள் கன்ஸ்டன்ட் சம்மந்தமாகவும் வேரியபிள் சம்மந்தமாகவும் ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.